செல்வா சூர்யா காம்பினேஷனில் யுவன் சங்கராஜா காம்பினேஷனில் வந்திருக்கிற மூவியை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து அரசியல் படம், பொலிட்டிக்கல் சட்டையர். நம்ம வந்து பொலிட்டிக்கல் சட்டையர்னால் நம்மளுக்கு வந்து நிறைய பரிச்சயமான மூவிகள் இருக்குது. அமைதிப்படை, புதுப்பேட்டை லைட்டாக இருக்கும், அப்புறம் வந்து ரீசெண்டாக வந்து எல்ஜிகே. இந்த மாதிரியான படங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம அந்த படத்துக்கு வந்தோம்னா அந்த மாதிரியான ஒரு படங்கள் கொடுத்துட்டு திருப்தி வந்து இந்த படத்தில் இல்லை. இது வந்து நம்ம சூர்யா வந்து எந்த ஒரு கேரக்டர் பண்ணாலும் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார். இந்த படத்துலையும் அவர் வந்து ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கிறாரு. எந்த ஒரு குறையும் கிடையாது அவருடைய ரோலில். அவர் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. சாய் பல்லவி அப்புறம் வந்து ரகுல் பிரீத்தி சிங் இதெல்லாம் வந்து ஹீரோயின் வேணும்னு படத்தில் போட்டுருக்கதான் நினைக்கிறேன். அதுபோக சாய் பல்லவி வந்து அவங்க ஆட் பண்ணது பார்த்தா எனக்கு செல்வராகவனே அப்படி ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பொலிட்டிக்கல் மூவினா நம்ம என்ன எதிர்பார்ப்போம், வந்து ஹீரோ வந்து ஒரு ஒரு அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். இப்போது ஒரு எல்ஜிகேல வந்து ஒரு கவுன்சிலராக இருக்கிறவர் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும், இல்லை வந்து அரசியலில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து அவர் வந்து தன்னுடைய எல்லா முயற்சிகளையும் செயலிலையும் பண்ணுவார். அதே மாதிரியான ஒரு அஜெண்டாவோட தான் வந்து சூர்யா வந்து ஆரம்பிப்பாருன்னு நினச்சோம். பட் அவர் ஃபஸ்ட்டு வந்து என்ன வர்றாருன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும், அதுக்கு வந்து அரசியல் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அரசியல் வர மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எடுபடி வேலை பண்ணுறாரு. அப்புறம் ஒரு ரெண்டு சீனுக்கு அப்புறம் அவர் எதுக்கு வந்திருக்கிறாருன்ற விஷயம் அவருக்கும் தெரியல, நம்மளுக்கும் தெரியல. அப்புறம் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் கழித்து சொல்கிறாங்க அவர் எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, அதுக்கப்புறமா அது படம் வந்து அந்த ஒரு இதில் போகுமான்னு பார்த்தனா அப்படியும் இல்லை. படம் ஆரம்பித்ததுலேருந்து எங்கேயோ சிக்ஸாக் ஆகி ஒரு ஒரு நேர்கோட்லேயே வந்து படம் வந்து ட்ராவல் ஆகலை. நம்மளுக்கு வந்து படத்தோட கனெக்ட் பண்ணவே முடியல. நம்ம என்ன கதையை வந்து அவர் வந்து சொல்ல வராரு, எதுக்காக சூர்யா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு வந்து புரியல. சூர்யா வந்து அரசியலை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு சீன் வச்சுருக்கிறாங்க. அது ரொம்ப வந்து அபத்தமான ஒரு சீன். என்னென்னா ஒரு ஜாப் வேலை விஷயமாக வந்து கலெக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். ஸோ இவர் வந்து இவர் தனியாக ட்ரை பண்ணுறாரு, கலெக்டர் போய் மீட் பண்ணு ட்ரை பண்ணுறாரு. அவரை வந்து குண்டு கட்ட தூக்கிட்டு வந்து வெளியில் விட்டுறாங்க, இவரால் முடியலை. ஸோ வந்து ரொம்ப வெக்ஸாகி போய் நிற்கும் போது அவருடைய அரசியல் நண்பர் வராரு. அரசியல் நண்பர்கிட்ட இந்த மாதிரி இந்த பிரச்சனை சொல்கிறாரு. அமைச்சா இந்த மாதிரி எனக்கு ஒரு கையெழுத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எம்எல்ஏட்ட பேச முடியுமான்னொடனே இல்லை இல்லை எம்எல்ஏலாம் தேவையில்லை, இது கவுன்சிலரே பண்ணிடலான்னு சொன்னோன்னே இவருக்கு அவர் ஃப்ரெண்டு வந்து கவுன்சிலர் ஃபோன் பண்ணுறாரு. கவுன்சிலர் வந்து கலெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு. கலெக்டர் ஃபோன் பண்ணோன்னா கலெக்டர் பதறி போய் வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் வாங்கிட்டு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுக்குறாராம். எந்த ஊர்லங்க கவுன்சிலர் வந்து கலெக்டருக்கு ஃபோன் பண்ணால் வந்து கலெக்டர் வந்து பயந்து போய் இந்த மாதிரிலாம் செய்வார், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இவருடைய அப்பா வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர், இவர் வந்து ஒரு மினிஸ்டர் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு இதை இந்த இன்ஃபர்மேஷன் அதாவது அவருடைய ஒரு இல்லீகல் கான்டாக்ட் அப்புறம் அவருடைய ஒரு சின்ன ஒரு ஊழல் பற்றின விஷயத்தை எடுத்துட்டு வந்து முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு அவர் வந்து பேரம் பேசுகிறாரு. சரி, யாருக்குனாலும் ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு ஒரு அதிகாரியோ தப்பு பண்ணியிருக்காங்கிற நியூஸ் தெரியலாம், பட் எவிடன்ஸ் இல்லாமல் எப்படி நம்ம யார்ட்டையுமே பேச முடியும்? இவர் வந்து முதல்வர்கிட்ட டைரெக்டாக டீல் பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. சுத்தமாக அபத்தமாக இருக்குது. ஒரு அரசியலுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாமல் ஏதோ படம் எடுத்தோ நானும் வந்து பொலிட்டிக்கல் சட்டையர் எடுத்தேன்ற மாதிரி எடுத்துக்கிறாரு. இது செல்வராக தான் டைரக்ட் பண்ணாரான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ரகுல் பிரீத்தி சிங் எதுக்கு இந்த மூவியில் இருக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க வந்து ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிஆர் கம்பெனின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து எலெக்ஷன் கேம்பெயினிங் அப்புறம் வந்து ஆட்சி மாற்றம் ஆட்சி நடத்துறதுக்கு ஃபண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதாக வந்து ஒரு கேரக்டர் காமிச்சிருக்கிறாங்க. பட் அவங்க இந்த படத்தில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாங்க யூஸ் ஆனாங்கன்றது எனக்கும் தெரியல, டைரக்டருக்கும் தெரியல. சாங்ஸ் வந்து ரொம்ப சுமாராக இருக்குது. நம்ம வந்து யுவன் செல்வராவன் கூட்டணியில் சாங்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். பட் இந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த ட்ரெய்லரில் வந்த ஒரு சின்ன பிஜிஎம் மட்டும்தான் ஒரு சின்ன ஆறுதல். மற்றபடி படத்தில் எந்த இடத்துலையும் பேக்ரவுண்டும் நல்லா இல்லை, சாங்ஸும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப அப்பீலிங்காக இல்லை. அப்புறம் வந்து கிளைமேக்ஸில் அவர் பேசுகிற வந்து அந்த டயலாகும் வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து அவர் பேசுகிறாரு. அவர் எமோஷ்னலாக பேசுகிறாரு, பட் நம்மளுக்கு அந்த எந்த ஒரு பாண்டிங்குமே இல்லை, நம்ம அதில் கனெக்ட் பண்ணவே முடியல. ஆனால் அதை பார்த்துட்டு மக்கள்லாம் கொதிச்சு போய் வந்து ஒரு பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க, கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு அபத்தமான ஒரு கிளைமேக்ஸு. அப்புறம் எதுக்கு என்ன ரீசனுக்காக எல்லா ஷார்ட்டுமே ரொம்ப க்ளோஸ் அப்ல வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதுலேயும் சாய் பல்லவி மூஞ்சியும் அப்புறம் வந்து அந்த டேரக்டர் வந்து சாரி எம்எல்ஏ பாண்டியன் பாண்டியன் ஒரு கேரக்டர் வரும், இளவரசன் நடிச்சிருக்கிறாரு. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பாக காட்டுறாங்க. எனக்கு என்னமோ வந்து ஒரு சீரியல் பார்க்குற ஒரு ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. நம்ம வந்து படம் தான் பார்க்குறோமா, ஏன் இவ்வளோ 70mm ஸ்க்ரீனில் இவ்வளோ பெரிய ஃபேஸை வந்து அப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறது எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. எதுக்கு அந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா செல்வராகவனுடைய பழைய மூவியை பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. டைலாக்ஸ் முக்கியமாக டைலாக்ஸ் சொல்லணும். போன இப்போ இப்போ நீங்கள் புதுப்பேட்டை மாதிரியான ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைலாக்ஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பாலகுமாரன் வந்து அவ்வளோ அந்த படத்தில் வந்து என்ன சொல்ல வரோ அதை வந்து அதை விட ஒரு 3 மடங்கு அதிகமாக அந்த அந்த டைலாக்குடைய இம்பாக்ட் இருக்கும். பட் இந்த படத்தில் டைலாக்ஸ் வந்து ஏதோ லேமன் எழுதுன மாதிரி இருக்குது, நானும் நீங்களும் உட்காந்து எழுதுன மாதிரி இருக்குது, அவ்வளோ மோசமாக இருக்குது டைலாக். படம் மொத்தமாக வந்து செல்வராகவனுடைய ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் வந்து சூர்யா ஃபேனாக இருந்தீங்கன்னா அவனுடைய ரசிப்பை நடிப்பை மட்டும் ரசிப்பீங்க. மற்றபடி இந்த படத்தில் உங்களுக்கு பாசிட்டிவ்னு எதுவுமே கிடையாது.